தமிழ்நாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்த போலீசாரிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், இப்போ சிபிசிஐடி காவல்துறையிடம் விசாரணை நடத்தி வருகிறது, இதன் மூலமாக என்னென்ன புதிய விவரங்கள் தற்போது தெரிய வந்திருக்கு? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. 3 மாதங்களாக இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை சிபிசிஐடி போலீசார் ஆய்வு செய்து வந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பொறுப்பேற்று 3 மாதங்களில் விசாரணையை சிபிசிஐடி போலீசார் துரிதகதியில் தொடங்கியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஆதாரங்களை பெறுவதுதான் ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் சம்பவம் நடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் இருந்த செல்போன் ஆதாரங்கள், அந்த விவரங்களை பெறுவதற்காக ஒரு தனிப்படையை அமைத்திருக்கிறார்கள் சிபிசிஐடி. சென்னையில் ஒரு தனி அலுவலகம் துவங்கி இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படிய கனகராஜ் மற்றும் சயான் அவர்களுடைய செல்போன் ஆதாரங்களை பெறுவதற்கான போலீசார் தனிப்படையை அமைத்திருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் குற்றவாளிகள் சம்பவம் நடந்த 2017 கொடுத்த வாக்குமூலமும் தனிப்படை போலீசார் கடந்த ஆண்டு மறுவிசாரணை தொடங்கி எடுத்துடும் போது பெற்ற வாக்குமூலத்தையும் வைத்து சிபிசிஐடி போலீசார் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னோம்னா இந்த 2017 கொடுத்த வாக்குமூலமும் கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குமூலமும் சற்று மாறுபடுவதாக சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் இந்த வழக்கில் அப்போது விசாரணை அதிகாரியாக இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை முடித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 5 காவல் அதிகாரிகளிடம் விசாரணையானது முடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக 200 வீடியோ ஆதாரங்களையும் சிபிசிஐடி போலீசார் பெற்றிருக்கிறார்கள். அந்த வீடியோ ஆதாரங்கள், அந்த குற்றவாளிகள் செய்தி ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிகள், இவை எல்லாத்தையும் வைத்து சிபிசிஐடி போலீசார் ஆதாரங்களை திரட்டிய பிறகு குற்றவாளிகளிடம் அதன் அடிப்படையில் கேள்விகளை வைத்து விசாரணை தொடங்கலாம் என்ற முடிவில் இருக்கிறார்கள். அதனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் எது எது முக்கியமோ, வீடியோ ஆதாரம் முக்கியம், செல்போன் ஆதாரம் முக்கியம், இந்த ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்படிங்க சிபிசிஐடி போலீசாருடைய இந்த விசாரணை மூலமாக புதிய விவரங்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.